ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து எங்கள் வீடியோஸ்க்கு நல்ல சப்போர்ட் கொடுத்து வருகிறீங்க, அதுக்கு முதல்ல என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மல்லிகை பல் மருத்துவமனை மேஜர் டாக்டர் பிரவீன் என் பெயர். கீழே இருக்கிற லைக் பட்டனை லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறைய பல்லை பற்றி யூஸ்ஃபுல் வீடியோஸ் போடுவோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் கண்ணில் பட்டிருக்குன்னா பல்லை பற்றி நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணும்போது தான் வந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே பண்ணுறோம். கிட்டத்தட்ட 4000 கஸ்டமர் இருக்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே உங்கள் கமெண்ட்ஸில் இந்த வீடியோ பற்றி போடுங்க. இந்த வீடியோவில் நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னா, காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டென்டல் எக்ஸ்ட்ராக்ஷன். காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டென்டல் எக்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன அப்படின்னா, பல்லை வந்து நீங்கள் சர்ஜரி பண்ணி எடுக்கிறீங்க, இல்லை பல்லை வந்து நீங்கள் பிடுங்க போகிறீங்கன்னா அங்கே என்னெல்லாம் காம்ப்ளிகேஷன் வரும்னு சொல்லி நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். நீங்கள் ஒருவேளை பயப்பட வேண்டாம், ஏன்னா எல்லா ப்ரொசீஜர்லேயும் ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குது. ஃப்ளைட்டில் போனால் ஃப்ளைட் கீழே விழுறது ஒரு காம்ப்ளிகேஷன், ட்ரெயினில் போனால் ட்ரெயின் டீரெயில் ஆகிறது ஒரு காம்ப்ளிகேஷன். அப்போ நீங்கள் கேட்கலாம், ட்ரெயினில் போனால் நமக்கு ஏதாவது ஆகுமா, ஃப்ளைட்டில் போனால் ஏதாவது ஆகுமான்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அது வந்து நம்ம சொல்ல முடியாது, கவனமாக இல்லைனா ஏதாவது எதுனாலும் ஆகலாம். அதே மாதிரி தான் சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தெரிஞ்சுக்கிட்டு போங்க. ஸோ வாட் இஸ் எ காம்ப்ளிகேஷன்? காம்ப்ளிகேஷன் என்னென்னா, இட் இஸ் அன் அன்பிளசன்ட் ஈவெண்ட் தட் இஸ் அக்கரிங் இன் டென்டல் கிளினிக் டூரிங் த ப்ரொசீஜர் ஆர் ஆஃப்டர் த ப்ரொசீஜர். அதாவது ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லை பண்ணுற டைம்லேயோ பண்ணதுக்கு அப்புறமும் நடக்கலாம். ஸோ ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் நீங்கள் உள்ளே போனாலே கேரண்டியோ வாரண்டியோ அதெல்லாம் நம்ம கேட்க முடியாது. ஏன்னா பயாலஜி சம்மந்தப்பட்டதில் எந்த டாக்டரும் கேரண்டியாக ஒன்றும் ஆகாதுன்னு சொல்ல மாட்டாங்க, அது மாதிரி ஒன்றும் ஆகும்னு சொல்ல மாட்டாங்க. ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சுட்டு தான் நம்ம எல்லோரும் செய்யணும். சயின்ஸு ஃபாலோ பண்ணுற டாக்டர்ஸ்னால கவலைப்பட தேவையில்லை. ஃபஸ்ட்டு நம்ம காம்ப்ளிகேஷனை மூணாக பிரிச்சுக்கலாம். பண்ணுறதுக்கு முன்னால், பண்ணுறதுக்கு அப்போ, பண்ணதுக்கு அப்புறம், பல் எடுத்ததுக்கு அப்புறம். உதாரணத்துக்கு பாருங்கள், பல்லுக்கு இன்ஜெக்ஷன் போடும்போது காம்ப்ளிகேஷன் வரலாம், பல் எடுக்கும் போது ஏதாவது பிரச்சனை வரலாம், பல் எடுத்து முடித்த பிறகு வரலாம். ஸோ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல பல்லு லோக்கல் அனஸ்தீசியா இன்ஜெக்ஷன், அதாவது மருத்து போகிற ஊசி. லோக்கல் அனஸ்தீசியானா என்னென்னா மருத்து போகிற ஊசி. இது போடும் போது என்னெல்லாம் பிரச்சனை வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீடில் பிரேக்கேஜ். நீடில் பிரேக்கேஜ்னா என்ன அப்படின்னா, நீடில் பிரேக்கேஜில் ஊசி போடுறாங்க இல்லையா, அப்போ பாருங்கள் ஊசி சம்டைம்ஸு டாக்டர் ஊசி போடும் போது பேஷண்ட் தலையை அசைச்சிட்டாலோ இல்லை டாக்டர் கவனக்குறைவாக இருந்தால் கூட இந்த மாதிரி ஊசி உடைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது முதல் காம்ப்ளிகேஷன், நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ இதை எப்படி தடுக்கலான்னா, ஜென்ரலாக ரொம்ப ரேர் காம்ப்ளிகேஷன், அதனால் நீங்கள் ஊசி போடும் போது பயப்படாமல் ஃப்ரீயாக உட்காருங்க, அப்போ தான் மசில்குள்ளே ஈஸியாக போயிட்டு அது வரும். ஓகே, இப்போ உடம்பில் பார்த்தீங்கன்னா இந்த தாடைக்கு இந்த சைடுலலாம் இது வந்து எக்ஸ்ரேனால உங்களுக்கு நரம்பு பிளட் வெசல்ஸ்லாம் தெரியாது, ஆனால் நிறைய நரம்பு உடம்பில் ஓடிக்கிட்டு இருக்கு. நிறைய பல்லில் உங்களுக்கு இந்த முகமே பார்த்தீங்கன்னா மூளைக்கு பக்கத்தில் இருக்கிறனால ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஏரியா தான். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நல்ல நீங்கள் வந்து நல்ல டாக்டர்ஸ்கிட்ட போகும்போது ஒரு பிரச்சனையும் இல்லை. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, ஈவன் நல்ல டாக்டர்ஸ் உங்களுக்கு பண்ணால் கூட, நல்ல டாக்டர்னா இந்த சென்ஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள தைரியம் உள்ள டாக்டர்ஸை சொல்கிறேன், நீங்கள் அந்த மாதிரி டாக்டர்ஸ்கிட்ட போனால் கூட இதை வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் எப்போ சார் நான் எப்படி நான் இதை அவாய்ட் பண்ணுறதுன்னு பார்த்தா, நம்ம வந்து ப்ரொசீஜரில் ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமே ஒழிய இதை அவாய்ட் பண்ணுறதோ அவாய்ட் பண்ணாத நம்ம கையில் இல்லை. இந்த பேஷண்ட்டு நானாக இருந்தால் கூட எனக்கு அந்த ரிஸ்க் இருக்குது, அதை வச்சே நீங்கள் சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது காம்ப்ளிகேஷன் என்னென்னா, ஃபேஷியல் நர்வ் பேரலிசிஸ். இப்போது உங்கள் முகம் வந்து இப்போ இந்த பேஷண்ட்டோட கண்ணை நான் மூடி இருக்கணும், பட் கண்ணை வித்தியாசத்தை காட்டுறதுக்காக நான் மூடலை. இங்கே பாருங்கள், இப்போ ரைட் சைடு பேஷண்ட்டுக்கு வேலை செய்யலை, லெஃப்ட் சைடு வேலை செய்யுது. இது வந்து இடது பக்கம் பேஷண்ட்டோட, இடது பக்கம் இது பேஷண்ட்டோட வலது பக்கம். பேஷண்ட்டுக்கு இங்கே ஊசி போட்டிருக்காங்க, இந்த இடம் வேலை செய்யாதனால வேலை செய்கிற இடம் இழுத்துக்கிட்டு போகுது. ஸோ எதுக்கு இப்படி ஆகுதுன்னா, இந்த இடத்துல ஊசி போடும்போது உள்ளே இருக்கிற ஃபேஷியல் நரம்பு 7வது நரம்பு அது பக்கத்தில் போய் இந்த மாதிரி பட்டுச்சுன்னா கண்கள் மற்றும் வாய் வந்து பாதிக்கப்படும். இது டெம்பரரி பேரலைசிஸ் தான், இது கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும், பயப்பட தேவையில்லை. இந்த மருந்தோட எஃபெக்ட் போனோடனே கொஞ்சம் கொஞ்சமாக முகம் மாறிடும், கண் மூட முடியாது. அப்படி மூட முடியாதனால ஃபேஷியல் நரம்புங்கிறது ஒரு கம்ப்ளீட் மோட்டார் நரம்பும் கிடையாது, கம்ப்ளீட் சென்சரி நரம்பும் கிடையாது. அதாவது உணர்வுகளுக்கு நரம்பு வேணும், இந்த மாதிரி மசில்ஸை செயல்பட வைக்கிறதுக்கு ஒரு நரம்பு வேணும் இல்லையா. இது வந்து ஒரு மிக்சடு நரம்பு. ஸோ கண்களை நம்ம ஒரு பிளாஸ்டர் போட்டு மூடி வச்சுருவோம், அதுக்கப்புறம் உங்களுக்கு அது சரியாயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரிஸ்மஸ், மூணாவது என்னது ட்ரிஸ்மஸ்னால் வாய் திறக்க முடியாமல் போகிறது. இது வந்து ஊசி போட்டவுடனே
தசை சம்டைம்ஸ் பிசகிக்குச்சுனா நமக்கு வந்து இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் வந்துடும். ஸோ அதனால் கிறிஸ்மஸ்ங்கிறது உங்களுக்கு வாய் திறக்க முடியாமல் போகிறது, இது வந்து ஒரு காமன் காம்ப்ளிகேஷன் தான். இதுக்கு மசில் ரிலாக்ஸன்ட்டும் உங்களுக்கு டைசிப்பம் சொல்லி தூக்க மாத்திரை கொடுத்தாலும் கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும், பயப்பட தேவையில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் டிஷ்யூ இன்ஜுரி. சாஃப்ட் டிஷ்யூ இன்ஜுரி அப்படின்னா என்ன அப்படின்னா, பேஷண்ட்டு குழந்தை பேஷண்ட்டாக இருக்கும்போது மருத்துவ ஊசி போட்டு ஏதாவது ஒரு பல்லை எடுத்திருப்பாங்க, வீட்டுக்கு போய் பாப்பா என்ன பண்ணும், நல்லா பல்லை கடித்து உதட கடித்து இந்த ஷார்ப்பாக இருக்குது பார்த்தீங்களா, குழந்தைக்கு பல் ஷார்ப்பாக இருக்கும் புதுசாக வளர்ந்த பல்னால், அதனால் அது உதட கடிச்சிக்கும். இதுக்கு எப்படி சார் அவாய்ட் பண்ணுறதுன்னா, இந்த இடத்துல பேனாவால் மரத்து ஊசி அப்படின்னு எழுதி விட்டுருவோம், இல்லை கவனம் அப்படின்னு எழுதி விட்டால் ஒரு மணி நேரம் கழித்து மரத்து ஊசி போகிற வரைக்கும் அதை இருக்கட்டும். பேஷண்ட்டை கண்ணு முன்னாலே வைங்க, குழந்தைகள் பல் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தால் கவனம் கண்ணு முன்னால் வைங்க, இல்லாட்டி உதடில் கடித்து இந்த மாதிரி வந்துடும். இப்படி வந்தால் என்ன செய்யணும்னா, சப்போஸ் நீங்கள் பார்க்கும்போது ஒரு மாதிரி கடித்து புண்ணாக இருந்ததுன்னா ஐஸ் வைங்க, அதுக்கப்புறம் காஸ் வச்சு கம்ப்ரெஸ் பண்ணிவிட்டு உடனே பக்கத்தில் இருக்கிற டென்டிஸ்ட்டை திரும்ப கூப்பிட்டு போய் காட்டுங்க. இன்கேஸ் டென்டிஸ்ட் பக்கத்தில் இல்லை ராத்திரி இருக்கீங்கன்னா அது ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இதுக்கு வந்து மியூக்கோ பெயின்னு லைட்டாக ஒரு ஆயின்மெண்ட்டு வலி மாத்திர அந்த வலி ஆயின்மெண்ட் போட்டால் சரியாயிடும். அடுத்து பார்த்திங்கன்னா ஹெமட்டோமா. டாக்டர் வாயில் ஊசி உள் பக்கமாக போடும்போது அந்த பக்கம் ஏதாவது ஒரு கசிவுகள் ஏற்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி ஹெமட்டோமா வரலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சர்ன் ஃபார்மில் டாக்டர் எழுதி சொல்லுவாங்க, பட் உங்களுக்கு அந்த டைமில் யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிறனால என்கிட்டே நிறைய பேஷண்ட்ஸ் கேட்பாங்க, டாக்டர் பல் எடுத்தால் ஏதாவது ஆகுமான்னு கேட்டால் தியரி படி எதனால ஆகலாம் மேடம், பட் ஆனால் அனுபவத்தில் அந்த அளவுக்கு ஆகாது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஹெமட்டோமாங்கிறது ரத்தக்கட்டு, இதுக்கு த்ராம்போஃபோப் ஆயின்மெண்ட் போடலாம், அது சொன்னாலே சரியாயிடும். ஏன்னா பார்க்குறதுக்கு பிங்க்காக இருக்கிறனால ஒரு ப்ராப்ளம், ஆனால் இப்போ மாஸ்க்லாம் நம்ம போட்டிருக்கனால ப்ராப்ளம் இல்லை, அவ்வளோ வெளியிலே தெரியாது. நம்ம அப்புறம் பார்த்தீங்கன்னா பெயின் ஆன் இன்ஜெக்ஷன். டாக்டர் ஊசி போடும்போது வலிக்குமான்னு கேட்கலாம், டாக்டர் ஆயின்மெண்ட் தடவிட்டு தான் ஊசி போடுவாங்க, ஸ்ப்ரே அடிச்சுட்டு தான் ஊசி போடுவாங்க. ஸோ இருந்தாலும் அந்த ஊசியோடைய மருந்தோடைய எஃபெக்டில் இந்த ஊசி மருந்தில் இருக்கிற சில கெமிக்கல்ஸ் வந்து நமக்கு ஒரு வலியை ஏற்படுத்தலாம். இது வந்து போடும்போது கொஞ்சம் நேரத்துக்கு வலிக்கும், அப்புறம் சரியாயிடும். அப்படி பெயின் இருந்தால் என்ன செய்யலாம்னா பெயின் கில்லர் கொடுப்பாங்க, சரியாக போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஷண்ட் இன்ஜெக்ஷன் போட்டு வீட்டுக்கு போகிறாங்க, ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சவரை பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸு வாயில் பார்த்தீங்கன்னா ஒரு பல் எடுக்க இந்த பக்கம் ஒரு ஊசியும் வெளிப்பக்கம் ஒரு ஊசியும் போடுவாங்க. உள் பக்கம் போடும்போது இந்த இடத்துல மசில் கம்மியாக இருக்கிறனால சம்டைம்ஸு அந்த இடத்துல ரத்த ஓட்டம் டேமேஜ் ஆகி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த இடம் புண்ணாகலாம். ஸோ அப்படி புண்ணாச்சுன்னா இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த இடம் வலிக்கும் வீங்கிக்கும், ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து இது சரி பண்ணிடலாம், பயப்பட தேவையில்லை, இருந்தாலும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சரானது என்னதுன்னா, இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ஊசி போடுற மருந்தில் வர்றது. இதில் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து அலர்ஜி ஆயிரும். இப்போ லோக்கல் அனஸ்தீஷியான்னு நம்ம கொடுக்குற மருந்து வந்து டெஸ்ட் டோஸ் போடாமல் கையில் வந்து இந்த இடத்துல டெஸ்ட் டோஸ் போடுவாங்க. டெஸ்ட் டோஸ் போடும் போது ஒரு இடத்துல மார்க் பண்ணி ஒரு இடத்துல மார்க் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஒரு டெஸ்ட் ஊசி போடுவாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ எனக்கு டெஸ்ட் ஊசி போடுறாங்கன்னா சிஸ்டர் வந்து இப்படி ஒரு மார்க்கிங் பண்ணி இந்த இடத்துல ஒரு ஊசி போட்டு விடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல ஏதாவது அலர்ஜி வந்துச்சுன்னா டாக்டர் இப்படி ஊசி போடும்போது எனக்கு அந்த இடத்துல தடிப்பு தடிப்பாக ஏதாவது வந்ததுன்னா எனக்கு அலர்ஜி இருக்குன்னு அர்த்தம், நாங்கள் அந்த மருந்தை யூஸ் பண்ண மாட்டோம். இது வந்து உங்களுக்கு லோக்கல் அனஸ்தீஷியால மட்டும் இல்லை, எனி இன்ஜெக்ஷன் உடம்புல நீங்கள் போனாலும் டெஸ்ட் ஊசி போடுறது நல்லது. இந்த மாதிரி வந்தால் ஆன்ஜியோ எடிமான என்ன அர்த்தம்னா ரத்த குழாய் வந்து வீங்கிருச்சுன்னு அர்த்தம். அது ஏன் வீங்குதுன்னா அலர்ஜியில் வந்து உடம்பு வந்து அந்த அலர்ஜியை ரியாக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஆகும். இப்படி உதடு வீங்கும் போது நாக்கு வீங்கும், தொண்டை அடைக்கும், மூச்சு திணறி பேஷண்ட் இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் டாக்டர்ஸ் கவலைப்படாதீங்க, டாக்டர்ஸ் வந்து அலர்ஜிக்கு அவில் இன்ஜெக்ஷன் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஆச்சுன்னா ஆக்சிஜன் வைக்கணும், உடனே ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு நம்ம உடனே 108 கால் பண்ணி ஆம்புலன்ஸில் ஷிஃப்ட் பண்ணி உடனே நம்ம ஐசியூவில் போயிட்டு நம்ம ஒரு அனஸ்தீஸ்ட்டை பார்த்து இதை மேனேஜ் பண்ணணும். அனஸ்தீஸ்ட் வந்து இதுக்கு அலர்ஜிக் ட்ரக்ஸ் இல்லை ஒரு மெடிக்கல் டாக்டர்கிட்டையோ இல்லை நீங்கள் ஒரு எம்டிக்கிட்டையோ நீங்கள் போய் பார்க்கணும். டென்டிஸ்ட்டை வச்சு மேனேஜ் பண்ணக்கூடாது, உடனே நீங்கள் இதை மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டுக்கு கொண்டு போகணும். இந்த மாதிரி தடிப்பு தடிப்பாக அர்டிகேரியா வரும், இது அலர்ஜிங்கிறது இந்த மாதிரி வர்றது சாப்பாட்டில் கூட வரும். நீங்கள் ஏதாவது பிரான் சாப்பிட்டிங்கன்னா வரும், கத்திரிக்காய் சாப்பிட்டா கூட வரும், சில பேருக்கு வந்து எதாவது ஒத்துக்காத பொருள் சாப்பிட்டா இந்த மாதிரி வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா டூரிங் எக்ஸ்ட்ராக்ஷன் என்ன காம்ப்ளிகேஷன் வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, இது வரைக்கும் பல் எடுக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு பார்த்தீங்க, இப்போ பல் எடுக்கும் போது என்ன ஆகுது, பல் எடுக்கும் போது என்னெல்லாம் வரும்னா மருந்து கொடுத்து டாக்டர் ஊசி போட்டுட்ருக்கும் போது
பூசி போட்டு ஏதாவது பிளேடு வச்சு ஒர்க் பண்ணலான்னு நினைக்கும் போது டக்குன்னு பிளேடு நீங்கள் அசைச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி உதட்டில் பட்டால் அப்போ வலிக்காது, ஆனால் உதட்டு கட் ஆகிடும், தையல் போடுற மாதிரி ஆயிடும். இல்லை உதட்டில் டாக்டர் வந்து பண்ணும் போது ஏதாவது மிஷினில் ட்ரில் மிஷின் ஏதாவது பட்டுச்சுன்னா இந்த மாதிரி கிளியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த டாக்டரும் வேணுக்குனே செய்ய மாட்டாங்க, பட் ஆனால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. நீங்களும் கோஆப்ரேட் பண்ணுங்கள். ப்ரோக்கன் டூத்து உடஞ்சிருக்கு, உடஞ்ச பல் எடுக்கும் போது டாக்டர்கிட்ட முதல்ல உடஞ்ச பல்னால் கொஞ்சம் டைம் எடு, நாங்களே என்ன சொல்லுவோம்னா சார் பல் உடஞ்சிருக்கு, இல்லை பல் பெருசாக இருக்குது சொத்தையாக இருக்குது, முதல்ல தையல் போட்டு தான் எடுக்கணும், டைம் ஆகும், சார்ஜஸ் அதுக்கேற்ற மாதிரி வரும், ஸோ நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக வாங்கன்னு மென்டலி முதல்ல உங்களை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். ஆனால் சில சமயம் சொல்லாமல் இருக்கும் போதே நல்லா இந்த மாதிரி நல்லா இருக்கிற பல் மாதிரி தெரியும், எடுக்கும்போது உள்ளே உடஞ்சிச்சுன்னா டாக்டர்ஸ் கொஞ்சம் தேடி எடுத்து எடுப்பாங்க. சம்டைம்ஸ் ரொம்ப சின்ன ரூட்டு உடஞ்சி உள்ளே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பல் போட இருந்தால் தான் பிரச்சனை. அப்படி உடஞ்ச ரூட்டை அப்படியே விட்டுனா எக்ஸ்ரே எடுத்துட்டு அந்த டாக்டர் வந்து உங்ககிட்ட மறுபடி அவங்க சொல்லணும் இந்த மாதிரி உடஞ்சிருக்கு உள்ள, இதை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அனுப்பணும், எக்ஸ்ரே இருந்தால் காட்டி அனுப்பணும், காம்ப்ளிகேஷன் இருந்தால் நம்ம சர்ஜனை வர சொல்லி இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் எடுக்கலாம், பயப்பட தேவையில்லை. அடுத்து பார்த்திங்கன்னா ஹெமரேஜ். இந்த ஹெமரேஜுங்கிறது ரத்தம் அளவுக்கலாமல் போகிறது. இதில் எங்கெல்லாம் ஹெமரேஜுங்கிறது பெரிய சப்ஜெக்ட்டு, நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஊசி போகிற இடத்துல ரத்த குழாயில் பட்டுச்சுன்னா அந்த ரத்த குழாயிலேருந்து தெரியாமல் வரலாம். உங்களுக்கு ஏதாவது நோய், அதாவது ஹீமோக்ளோபின், அதாவது சாரி ரத்த சம்மந்தப்பட்ட நோய், லுக்கீமியா, அப்புறம் வந்து பிளேட்லெட் குறைவாக இருக்குது, அந்த மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி வரும். ஸோ உங்களுக்கு மெடிக்கல் கண்டிஷன் ஏதாவது இருந்ததுன்னா முதல்ல சொல்லிவிடுங்க. அப்படி சொல்லலைன்னா பேஷண்ட்டுக்கு ரொம்ப காம்ப்ளிகேஷனில் மாட்டிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ரத்தம் அதிகமாக வந்தால் என்ன ஆகும்னா வாய் ஃபுல்லாக ரத்தம் வந்துச்சுன்னா தொண்டையில் போய் அது பிளாக் ஆகி மூச்சு திணறலாம். ஓகே, இது மாதிரி ப்ளீடிங் ஆச்சுன்னா நம்ம உடனே ஓப்பன் பண்ணி உள்ளே எங்கேருந்து ப்ளீட் ஆகுதோ அதை நம்ம வந்து காட்ரை பண்ணி பண்ண வேண்டியிருக்கும், ஓடிக்கு கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் நீங்கள் பார்த்து பயப்பட தேவையில்லை, இதை வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியங்க. கார் ஓட்டினா எல்லாருக்கும் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆக்சிடென்ட் ஆகாமல் ஓட்டுறதுக்கு என்னன்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன், பயப்படுறதுக்காக சொல்லலை, தைரியமாக பாருங்கள். அடுத்து லக்ஸேஷன் ஆஃப் நெய்பரிங் டூத். ஓகே, இப்போ டாக்டர் வந்து பல் எடுக்கிறது ரெண்டு மெத்தடில் எடுப்பாங்க, இடுக்கி வச்சு எடுப்பாங்க, இன்னொன்று லீவர் வச்சு எடுப்பாங்க. லீவர் வச்சு எடுத்தால் தான் எலும்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும் போது உங்களுக்கு சில சமயம் என்ன ஆகும்னா பல் வந்து உங்களுக்கு அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும் போது எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ லீவர் வச்சு எடுக்கும் போது பக்கத்து டூத் ஏதாவது ஷேக் ஆயிடுச்சு, வீக் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பயப்பட தேவையில்லை. கொஞ்சம் ஒரு 14 டேஸ்க்கு நீங்கள் ஹார்டாக சாப்பிட மாட்டீங்கன்னா அது செட் ஆகிடும், இல்லாட்டி டாக்டர் ஒரு சின்ன வயர் போட்டு பின்பக்கமாக ஒட்டி விடுவாங்க. அப்படி இல்லை ரொம்ப வீக் ஆயிடுச்சுன்னா டாக்டர் உங்கள்கிட்ட கூப்பிட்டு சொல்லிவிடுவாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து டாக்டர் வந்து செய்யணும்னு செய்கிறதில்ல, பட் வந்து இந்த மாதிரி ஆனால் உங்களுக்கு ஆகலாங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். அடுத்து பல் பிடுங்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இங்கே மறுத்து போகிற ஊசி போட்டு நாங்கள் இங்கே பல்லுக்கு பிடுங்கும்போது ஆப்போசிட் சைடில் வலிக்கும். இது யாருக்கெல்லாம் வலிக்கும்னா தாடை வீக்காக உள்ளவங்களுக்கு, ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் மசில், அதாவது ஒரு ஆள் வந்து ரொம்ப ஒல்லியாக இருந்தால் எலும்பு சீக்கிரம் தேயிற மாதிரி ஆகிடும். மசில்ஸ் தான் அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்து, அதுக்காக குண்டாக இருக்கிற ஆளை சொல்லலை, மஸ்குலராக இருந்தால் பிரச்சனை இல்லை. ரொம்ப ஒல்லியாக உள்ள ஆட்கள் அப்படி மாதிரி ஆட்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் தாடை ஆப்போசிட் சைடில் டிஸ்க் ஓப்பன் ஆகும். இந்த சைடில் பல் பிடுங்கும்போது லெஃப்ட் சைடில், சப்போஸ் வலது பக்கம் பல் பிடுங்குறீங்கன்னா இடது பக்கம் ஜாயிண்ட்டு கொஞ்சம் வெளியில் வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா கையை கொண்டு இப்படி வச்சுருவோம், டென்டல் அசிஸ்டண்ட்டு கையை கொண்டு இங்கே வச்சுருவாங்க. அப்படி வைக்கும் போது இந்த ஜாயிண்ட் நகராது. ஸோ சம்டைம்ஸ் அப்படி ரொம்ப ஓவர் வலி இருந்தால் இந்த இடத்துல ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னால் எங்களுக்கு ஒரு கேஸ் அப்படி ஆச்சு. ஸோ அந்த அம்மாவுக்கு கூட நாங்கள் இங்கே போட்ட உடனே அந்த முக நரம்பு பட்டு முக நரம்பில் மறுத்து போன மாதிரி ஆகிடும். இந்த இடத்துல முக நரம்பு உள் பக்கம் போகும், எல்லாமே சரியாயிடுச்சு கொஞ்ச நாளில். அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ராக்சர் ஆஃப் மேண்டிபிள். ஃப்ராக்சர் ஆஃப் மேண்டிபிள்னா தாடை இந்த மாதிரி எடுக்கும் போது ரொம்ப ஓவர் ப்ரெஷர் கொடுக்குறாங்க. சில சமயம் பல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு நம்ம அதை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பண்ணும்போது உடையலாம், இல்லாட்டி நீங்களே கீழே நீங்கள் பல் மயக்க மருந்து கொடுத்துட்டு வீட்டுக்கு போனவுடனே எங்கேயாவது இடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி வரும். பட் ரொம்ப ரேர் வந்து சேர் சைடில் வர்ற காம்ப்ளிகேஷன், இது பல் எடுக்கும் போது வர்ற காம்ப்ளிகேஷன் தான். இந்த மாதிரி உடஞ்சா நம்ம இதை வந்து வயரிங் பண்ணி ஒட்டணும், அப்படி இல்லாட்டி நம்ம வந்து உள்ள பிளேட்டு வச்சு இதை சரி பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சில சமயம் பல் எடுத்துகிட்டு இருப்போம், பல்லுங்கிறது அது வந்து ஒரு முக்கோணமாக வலுவலுன்னு இருக்கிற ஒரு பொருள், நம்ம வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டு சொரசொரப்பாக இருக்கும், அதை வச்சு பிடிக்கும் போது சில சமயம் ஸ்லிப் ஆச்சுன்னா இந்த மாதிரி வயிற்றுக்குள்ளே நுரையலுக்குள்ளே எங்கேயாவது போக வாய்ப்பு இருக்குது. இதையும் தெரிஞ்சுக்கணும், டாக்டர்ஸு இதையும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, எக்ஸ்ரேல இருக்குது, பிரான்கோஸ்கோபி பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது எல்லாமே காம்ப்ளிகேஷன் பண்ணும் போது. ஸோ பல் எடுத்துகிட்டு போன பிறகு என்னெல்லாம் காம்ப்ளிகேஷன் வரலாங்கிறத இப்போ பார்க்கலாம். ஹெமடோமான்னு சொல்லி
உள்ள ரத்தம் ஏதாவது லீக் ஆகி இந்த மாதிரி வரலாம், இதை நம்ம மேனேஜ் பண்ண முடியும். ட்ரை சாக்கெட்டுன்னு சொல்லி பல் எடுத்த இடத்துல நீங்கள் துப்பிட்டே இருந்தீங்க, பல் எடுத்த இடத்துல டாக்டர் சொல்லுவார் பஞ்சு வச்சுருக்கேன் நல்லா கடிங்க, ரத்தம் நிற்கட்டும், 1 hour கழித்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு டேப்லெட் போட்டு ரெஸ்ட் எடுங்கன்னு. சில பேர் கேட்க மாட்டாங்க, நல்லா தூன்னு துப்பிகிட்டே இருப்பாங்க. துப்பும் போது இங்கே இருந்த கிளாட்டு டிஸ்டர்ப் ஆயிரும், கிளாட்டில் இருக்கிற ஊட்டச்சத்தெல்லாம் போனவுடனே எலும்புக்கு ஊட்டச்சத்து இல்லாமல் எலும்பு காயறதுக்கு பேர் ட்ரை சாக்கெட். இந்த மாதிரி சாக்கெட் வந்ததுன்னா உங்களுக்கு பயங்கரமாக வலி எடுக்கும், 1 to 10 days ஆகும். இதை டாக்டர் க்ளீன் பண்ணி சிங்க் ஆக்சைடு யூஜினால் சிமெண்ட்டில் வச்சு உள்ளே வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தயவு செஞ்சு வந்துச்சுன்னா கவனமாக டாக்டர் சொல்கிறத கேளுங்க. ஸ்மோக்கிங் பண்ணுறவங்க தயவு செஞ்சு ஸ்மோக்கிங் 2 weeks பண்ணாதீங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எலும்பில் வர்ற இன்ஃபெக்ஷன், ஆஸ்டியோமைலைட்டிஸ்ன்னு சொல்லி எலும்பில் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகி உங்களுக்கு அந்த இடத்துல வரலாம். இந்த மாதிரி வந்தால் இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடானது, ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ இது வந்து ஏன் வருது அப்படின்னா சக்கரை வியாதி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு எலும்பில் சத்து கம்மியாக இருந்தாலும் இந்த மாதிரி வரும். ஸோ இன்ஃபெக்ஷன் இருந்தால் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்பாங்க, பெயின் கில்லர் கொடுத்து மேனேஜ் பண்ணுவாங்க, சரியாயிடும். அப்புறம் ஹைப்பர் பேரிக் ஆக்சிஜன் சொல்லி ஆக்சிஜன் தெரப்பியும் கொடுப்பாங்க ஆஸ்டியோமைலைட்டிஸ்க்கு. டீட்டெயில்ஸில் நான் போகலை, பட் இதெல்லாம் வரலான்னு சொல்கிறது தான் இந்த லெக்சர். அடுத்து பார்த்திங்கன்னா மெயினாக மேல் பல் எடுக்கும்போது நிறைய பேருக்கு அந்த மேல் பல்லோட ரூட்டு சைனஸ்க்குள்ளே இருக்கும், அதை எடுத்தோடனே சில சமயம் என்ன ஆகுனா அந்த சைனஸ் வாய்க்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு இப்படி ஒரு பேஷண்ட் வந்தார், சார் நான் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல பல் எடுத்தேன், இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடுச்சு எனக்கு, அதுக்கப்புறம் சாப்பிட்றதெல்லாம் மூக்குக்குள்ளே போய் இன்ஃபெக்ஷன் ஆகும் சைனஸ்க்குள்ளே. சைனஸ்னால் நம்ம கண்ணுக்கு அந்த கண்ணுக்கு கீழே இருக்கிற பகுதி தான் சைனஸ், அது வெளியே தண்ணி வந்து மூக்கு வெளியே வருது சார் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், சர்ஜனை வர சொல்லி இந்த 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 ஃப்ளாப்புக்குள்ளே நாங்கள் என்ன பண்ணோம், இருக்கிற ஃபேட்டெல்லாம் எடுத்து மூவ் பண்ணி ஒரு சர்ஜரி பண்ணி இந்த இடத்துல வச்சு சரி பண்ணோம். பேஷண்ட் இப்போ ரொம்ப நல்லா இருக்காரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்க யாராவது இருந்தால் தயவு செஞ்சு வாங்க, உங்களுக்கு சரி பண்ணித்தரோம், நிச்சயமாக இது வந்து சரி பண்ணக்கூடியது. அடுத்து பார்த்திங்கன்னா மரத்து போகிறது. சரி, மரத்து போகிறது பல் எடுக்கும் போது இருந்தால் சரி, பல் எடுத்த பிறகு மரத்து போகுது அது சரியான்னு கேட்கலாம். கொஞ்சம் நேரத்துக்கு மரத்து போகிறது சில பேருக்கு அதிகமாகவே இருக்கும், மருந்து அதிகமாக கொடுத்தாலும் அதே மாதிரி இருக்கும். சில பேர் எவ்வளோ மருந்து கொடுத்தாலும் வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லாமல் டாக்டர் கூட கொஞ்சம் மருந்து கொடுப்பாங்க, அப்படி வலிக்கும் போது வரலாம். ஆனால் சம்டைம்ஸு உங்களுக்கு முதல்லையே நரம்பு பக்கத்தில் எக்ஸ்ரே பக்கத்தில், இப்போது உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ வந்து தாடை எக்ஸ்ரே உங்களை எடுக்க சொல்லுவாங்க, தாடை பல்லெலாம் பிரச்சனை வந்தால் எக்ஸ்ரே எடுங்க டாக்டர்னு சொல்லி இந்த மாதிரி எக்ஸ்ரே எடுக்கும்போது இந்த பாருங்கள் தாடை பல் பக்கத்தில் உள்ள நரம்பு, இந்த நரம்பு கிட்டக்க இருக்கும்போது பல் சில பேருக்கு கிராஸாக படுத்திருக்கும், அதை எடுக்கும் போது நரம்பு நசுங்கலாம், இல்லை ட்ரில் பண்ணும்போது ட்ரில் படலாம், இப்படி எது ஆனாலும் நரம்பு மரத்து போகும். சார் நரம்பு மரத்து போனால் என்ன செய்யணும் அப்படின்னா சில சமயம் 2 months அது சரியாயிடும். உங்களுக்கு அது வரைக்கும் நரம்பு ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய எல்லா மாத்திரையும் டாக்டர் தருவாங்க அவங்களுக்கு, அப்படி தந்த பிறகும் உங்களுக்கு சரியாகலை அப்படின்னா சம்டைம்ஸ் ஒரு 6 months ஆகலாம். நரம்புங்கிறது ஒரு வாட்டி டேமேஜ் ஆச்சுன்னா அதை ரெக்கவர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நரம்பு மரத்து போச்சுன்னா சம்டைம்ஸ் 2 years வரைக்கும் கூட இருக்கலாம், அதை நம்ம சொல்ல முடியாது. நிறைய பேர் வந்து இதுக்கு இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு காரணம் சொல்லுவேன், நீங்கள் மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன்ஸ் வச்சு நீங்கள் பல் எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது, ஏன்னா அவங்க அதிலே ரொம்ப ட்ரெயின்டாக இருப்பாங்க. ஜென்ரல் டென்டிஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் அவங்க எடுக்கலாம், நீங்கள் ஆப்ஷன்ஸ் கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணல உங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு நல்ல ஹைலி ட்ரெயின்டு டாக்டர்ஸ்டாக எடுக்கிறது ரொம்ப பெட்டர். ஏன்னா நம்னஸுங்கிறது என்ன ரீசனால் வருதுன்னு நம்ம சொல்ல முடியாது, நரம்போட டேமேஜு பல்ல எடுக்கும் போது வரலாம். ஸோ அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக எடுக்கணும், இது இருந்ததாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபர்டு பெயின், பல் எடுத்த பிறகு நீங்கள் எப்படியாவது காதுக்குள்ளே போகுது வலி அப்படின்னு ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ஜாயிண்ட் இருக்கலாம், ஜாயிண்ட்டில் ஏதாவது பெயின் இருக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் பெயின் கில்லர் போட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம். திரும்ப பல் எடுத்து ஒரு 3 days வாய் திறக்க முடியல, இப்போ விஸ்டம் டூத்தில் எடுத்திங்கன்னா 3rd, 5th, 7th, 7th வரைக்கும் கூட வாய் திறக்க முடியாமல் இருக்கும். அதுக்கு என்னென்னா ஸ்பேசம் தான் காரணம, ஆன்டி ஸ்பேசம் டேப்லெட்ஸ் கொடுத்து மசில் ரிலாக்ஸன் கொடுத்து கொஞ்சம் எக்ஸசைஸ், அதாவது வாயை புப்புன்னு ப்ளோ பண்ணணும், பபுள்கம் அனுமார் வாய் மாதிரி வாயை புப்புன்னு வைக்கணும். அப்புறம் நீங்கள் பபுள்கம் சூயிங்கம் போட்டிங்கன்னா அந்த மசில்ஸ் ஆக்டிவேட் ஆகிடும், அதுக்கப்புறம் சரியாக போயிடும். சில பேர் பார்த்தா 1 hour உத்தரம் கொடுத்துட்டு இருப்பாங்க, அப்படி பண்ணாலும் இந்த மாதிரி வரும், தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. அடுத்து இந்த மாதிரி வீக்கம் ஏதாவது வரலாம், வீக்கத்துக்கு காரணம் இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆயிருக்கும், இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா நம்ம மெடிசின் கொடுத்து மானிட்டர் பண்ணால் சரியாயிடும். ரொம்ப சிவியராக ஃபீவர் வந்தால் உடனே டாக்டர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும். இந்த வீடியோவை எடுத்தேன் அப்படின்னா நிறைய பேர் எங்கள் கிட்ட காம்ப்ளிகேஷன்ஸோட வெளியிலேருந்து வருவாங்க, டாக்டர் நான் ஒரு இடத்துல பல் எடுத்தேன் எனக்கு பல் உடஞ்சி உள்ளே இருக்குது அவங்களால எடுக்க முடியலன்னு சொல்லுவாங்க.
சில சமயம் என்ன சொல்லுவாங்கன்னா, டாக்டர் நான் வெளியில் பல்லு எடுத்தேன், நரம்பு மரத்து போன மாதிரி இருக்குது, இதுக்கு என்ன செய்யலான்னு கேட்பாங்க. அக்யூட் காம்ப்ளிகேஷன்ஸ் இது வரைக்கும் யாரும் வரல. காம்ப்ளிகேஷன்ஸ்னால் மரத்து போகிறதுனால வருவாங்க. அக்யூட் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தால் அவங்க உடனே மேனேஜ் பண்ணிடுவாங்க. விசாரணை பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கிறது பார்த்திங்கன்னா மரத்து போயிடுச்சு, அந்த பக்கத்து பல்லு கொஞ்சம் ஷேக் ஆகிடுச்சு, இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் நிறைய வருவாங்க. பக்கத்து பல்ல வலி வந்துருச்சின்னு வருவாங்க. டாக்டர் ஒரு ரூட்டு உள்ளே இருக்குதுன்னு சொல்லி வருவாங்க. டாக்டர் நான் பல் எடுக்க போனேன், டாக்டர் ரொம்ப நேரம் மல்லு கட்டி பல் எடுத்துகிட்டு இருந்தாருன்னு சொல்லுவாங்க. இப்படி ரொம்ப நேரம் எடுக்கிறது வந்து எங்களுக்குமே ஆகும். நம்ம ரொம்ப நேரம் டைமை வச்சு கால்குலேட் பண்ணக்கூடாது. பல்லோட காம்ப்ளிகேஷன் அப்படி இருக்குதுன்னு சொல்லி சில டாக்டர்ஸ் வந்து உங்கள்கிட்ட சொல்லாமல், அதாவது கன்வே பண்ண மறந்துடுவாங்க, இல்லை அவங்க பிஸியாக இருக்கிறனால டக்குன்னு பல் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்தப்புறம் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. இதை குறித்து நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக இதை சால்வ் பண்ணுறக்கூடிய எல்லா ஸ்பெஷாலிஸ்ட்டும் இப்போ சென்னையிலே இருக்கிறாங்க, உங்கள் ஊர்லேயே இருப்பாங்க. மேக்ஸிலோஃபீஷியல் சர்ஜன்ஸு அப்படிங்கிறவங்க ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க இந்த விஷயத்தில். நான் வந்து ஜென்ரல் ப்ராக்டிஷனர் தான். ஸோ நான் வந்து என்னுடைய காம்ப்ளிகேஷனுக்கு மீறி போச்சுன்னா, நான் என்னுடைய டீமில் இருக்கிற ரெண்டு மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன் இருக்கிறாங்க, அவங்க வந்து அவங்கள கன்சல்ட் பண்ணி தான் நாங்கள் செய்வோம். ஒரு டீம் ஒர்க்காக பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ ஒரு தரமான வீடியோவாக இது இருந்திருந்ததுன்னா, உங்களுடைய காம்ப்ளிகேஷன் எதாக இருந்தால் கீழே என்னுடைய நம்பர் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், என் நம்பர் இருக்கும், என் வெப்சைட்டில் ஃபார்ம் இருக்கும், அதில் உங்கள் எக்ஸ்ரேலாம் அட்டாச் பண்ணால் கீழே எக்ஸ்ரே என் வெப்சைட்டுக்கு போய்ட்டு அந்த ஃபார்மில் நிரப்பி போடுங்க. கீழே கமெண்ட்டில் உங்களுக்கு அடுத்து என்ன மாதிரி வீடியோ வேணும்னு கேளுங்க. ப்ளஸ் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு மறுபடியும் சொல்கிறேன், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஒரு நாலு பேருக்கு அனுப்பி விடுங்க, இந்த பல் பார்த்தேன், பல்லை பற்றி இந்த வீடியோ பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்ததுப்பா, இதை பற்றி கொஞ்சம் நீ நாலு பேருக்கு சொல்லு. என்னுடைய விஷன் என்ன, ஏன் இந்த மாதிரி வீடியோஸ் எடுக்கிறேன்னா, பல்லை பற்றி நிறைய அவேர்னஸ் வரும்பொழுது பல் டாக்டர் எல்லார்ட்டையும் போய் எல்லோரும் பல்லை சரி பண்ணிப்பாங்க, அப்புறம் உங்களுக்கு பல் வியாதி உலகத்தில் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அவேர்னஸ் இல்லாமல் வலி வரும்போது மட்டும் நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். வலி வரும்போது பல் டாக்டர் நினைக்காதீங்க, எப்போவுமே பல் டாக்டர் நினைங்க. செக்கப்புக்கு போங்க, கிளீனிங்க்கு போங்க, வாயை சுத்தமாக வைங்க, ரெண்டு வாட்டி ப்ரெஷ் பண்ணுங்கள், மறக்காமல் நல்ல ஸ்மைல் பண்ணி சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.